இல்ல அவர் பாருங்க தரிசன நோக்கம்னா என்னது? புதிய வேண்டுதல் ஏதோ படங்களுக்கு ஏதோ நடிக்கிறார். அதெல்லாம் கிடையாது. இறைவனை வழிபடல என்ன வேண்டுதலா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், தாய் பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லா ரசிகர் நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும், புள்ள குட்டி நல்லா இருக்கணும் தானே வேண்டுதல். அதான் வடிவேல் இப்படி வேண்டுதல். மீண்டும் தலைவர் வர்றதுக்கு அவர் வழி பண்ணிடுவார்ல, அது எவன் கெடுத்தாலும் அங்கே மீண்டும் திரையுலகத்து வர்றதுக்கு யார் கெடுத்தாலும் என்ன இறைவன் பார்த்துக்குவான்ல. அதான் கேட்டேன், அது அவர் பார்த்துக்குவார். இறைவன் இருக்கா, நீங்க இருக்கீங்கல்ல, மக்கள் ரசிகர் இருக்கு, வேற என்ன? ரஜினி சார் வந்து என்ன கேட்டீங்க? ஒரு நிமிஷம், ரஜினி சாரா என்ன கேட்டீங்க? அவர் அரசியலுக்கு வர்றாரா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் வர்றப்ப பாத்துக்கிறோமே. என்ன வச்சிருக்காரு? நல்லதான சொல்லிருக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. ஏங்க அவர் முதலமைச்சர் சொல்லிக்கிறப்ப அவர் இல்ல இல்ல அவர் என்ன சொல்லிருக்கா பாருங்க, என்ன சொல்லிருக்கா சொல்லுங்க. நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன், எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன், வேற யாராவது இருப்பாங்க, நான் பின்னாடி நல்லது சேவ் பண்றாரு. இருக்கட்ட, ஏதோ நல்லது செஞ்சா நல்லதுன்னு நாட்டுக்கு நல்லது பண்ணு வரல. நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்குருவோம். அவர் வரமாட்டேன், நான் பின்னால் வந்து ஆப்ரேட் பண்றேங்கிறாரா? அது திருச்செந்தூர் முன்னுடைய ஆசீர்வாதானே. இருக்கட்டா, மக்களுக்கு யாரு தான் நல்லது செய்யட்டும் அதானே. அவர் அரசியல் இது யார? நாளைக்கு நாளைக்கு நான் சிஎம்னாலும் ஆகிறாமனு இருக்கேன். நான் என்னுடைய திட்டத்தை நான் சொல்லிடுவா. நான் அனைமா 2001 நான் சிஎம் ஆகணும் இருக்கேங்க. 2021 தானே, 2021 நான் சிஎம் ஆன பிளான் பண்ணியிருக்கேன். அதை ரொம்ப பேர் கெடுக்கிறாங்க. அனைமா நான் சிஎம் ஆகணும் திட்டம் போட்டிருக்கேன். நான் எங்கன்னாலும் ஓட்டு போடுவீல்ல. அப்ப நான் தான் சிஎம். வா போதிக்கு சந்தோஷமா இருக்கு.